வந்து திவ்யா கலச்சின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களதான் அவங்க இண்டிசென்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவங்கள. பிடிச்ச யூடியூபர் வந்து ராமஜானு, பிடிக்காதவங்க யாரும் இல்லை. பிடிச்சவங்க வந்து ராமித்து ஜானு பிடிக்கும். அப்புறம் அந்த பிம்பாம் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு இருக்கு, ஆனால் ராமித்து ஜானு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச யூடியூபர் வந்து எனக்கு கேம் ஆட பிடிக்கும்னா, ஸோ அனோரா கேமிங் பிடிக்கும், நிவி தேஜு கேமிங் பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு த கேமிங் சேனல்ஸ் எல்லாமே பார்ப்பேன், ஸோ அதனால கேமிங் சேனல்ஸ் பிடிக்கும். இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க எல்லாருக்கும். அந்த லவ் மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட நிறைய கற்றுக்கலாம். அவங்க நிறைய அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. அவங்க எந்த பெரிய இடத்துக்கு வந்தாலும் அவங்க பின்னாடி நம்ம எந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க அங்கே மறக்காமல் இருக்காங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. ராம்ஜானு, அதுக்கப்புறம் சதீஷ், ஸ்ப்ரெட் லவ் சதீஷ், அவங்க எல்லாரையும் பிடிக்கும். அவங்க தான் பிடிச்ச யூடியூபர் எல்லாரையும் இல்ல, ஒரு சில பேர்லாம் வந்துட்டு எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணுன்ற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மொக்க அதெல்லாம் பிடிக்காது. ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனவங்க அவங்க வீடியோஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ஜோதி ஹண்ட்ரோதுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க மும்பைன்னு நினைக்கிறேன், அவங்களோட வீடியோஸும் நல்லாயிருக்கும். எனக்கு உண்மையாகவே இந்த ஜிபி முத்துலாம் சொல்கிறாங்களே எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் எனக்கு யூஸ்வலாகவே பேட் வேர்ட்ஸ் அதெல்லாம் பிடிக்காது, ஸோ அது ரொம்ப ஏதோ பேடாக அந்த மாதிரி இருக்குது. சில ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இல்லை. பர்சனலாக எனக்கு அது பேட் வேர்ட்ஸ் பிடிக்காது. பிடிக்காது நீங்கள் என்ன மாட்டி விட பார்க்குறீங்களா? அதெல்லாம் இல்லை, எனக்கு பர்சனலாக வந்து அது டிடிஎஃப் ப்ரோ, ட்வின் த்ராட்லர்ஸ் ஃபேமிலி, அவர் தான். ட்ரைவிங் எனக்கு பிடிக்கும், அதனால அவர் ட்ராவலர். பிடிக்காதுலாம் யாரும் அவ்வளோ. ட்ரோல் தானா, ட்ரோல் பண்ணி போடுறது, அவங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருப்பாங்க, அது 5 நிமிஷத்தில் இது பண்ணி இது பண்ணுறது கலாய்க்கிற மாதிரி. இப்போ ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறவங்க, இப்போ ஃபுட் ஐட்டம், ஸோ அவங்க பண்ணுறத வந்து திரும்ப பண்ணுறது தான். நிறைய பேர் அதை பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி. அப்புறம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது, அதை வந்து ஒருத்தர் அவரை வந்து நிறைய லைக்ஸ் வாங்கியிருப்பார், ஸோ அவங்கள பார்த்துட்டு பண்ணுறது வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட டேலண்ட் தான், ஒருத்தவங்களை பார்த்து பண்ணுறது அது தப்புன்ற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், அது மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்காது. புதுசாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சால் இன்னும் அவங்க பெரிய பெருசாக ஆகலாம், அவங்கள விட ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. எம்ஜி ஸ்காட் பிடிக்கும், அவர் எல்லா ஃபேக்ட்ஸுமே கரெக்டாக சொல்லுவார். ஏதாவது ஸ்கூல் லீவ், காலேஜ் லீவ்னா தேவைன்னா அதில் போய் பார்த்துக்கலாம். பிடிக்காதவங்கன்னு எதுவுமே இல்லை, எல்லாருமே பிடிக்கும். திவ்யா கலச்சி தான், இது எம்எஸ்சி ஏதோ போட்டு வச்சிருப்பாங்க, எல்லாமே டிஸ்லைக் பண்ணிவிடுவோம் போயிட்டு, அசிங்கமாக பண்ணுவாங்க. இல்லை இல்லை, உண்மையாக திவ்யா கலச்சி தெரியாதா? ஆ, அவங்க தான் அவங்கள தான் பிடிக்காது. அவங்க ரொம்ப பேடாக பேசுவாங்க, இண்டீசரா பிஹேவ் பண்ணுவாங்க, பெண்களுக்கே அசிங்கம் கிடைக்கிற மாதிரி. ஆமாம், பிடிக்காது. சுஹேலன் பாமி பிடிக்கும் எனக்கு, அவங்க ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்களாம் யாரும் இல்லை. பிடிக்காதவங்கன்னு அப்படி யாரு, பிடிக்காதவங்கன்னு யாரும் இல்லைண்ணா. எனக்கு கேம் பிடிக்கும், பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பேன், ஸோ அதனால பிடிக்காதவங்க அப்படின்னு ஒரு பார்த்துப்பேன் நான். பிடிச்சி பிடிக்கலன்னா அப்படியே மறந்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான். பிடிச்சது வந்து மனசில் இருக்கும், பிடிக்காதது அப்படியே விட்டுருவேன் நான். எனக்கும் அந்தளவு ஃபேவரட் சப்ளை எதுவும் இல்லை, நார்மலாக வீடியோ பார்க்குறது. ஆ, எல்லா வீடியோமே பார்ப்போம், ராமன் ஜானுலேருந்து எல்லாமே பார்ப்போம். நான் வந்து வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி பார்ப்பேன், நான் மூவிஸ் ரிவ்யூஸ் அந்த மாதிரி பார்ப்பேன். தமிழ் வாய்ஸ் ஓவர் அர்ஜுன் யாரோ ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. பிடிக்காதவங்க வந்து இந்த ட்ரோல் பண்ணி போடுறாங்கள நிறைய, அந்த சேனல்லாம் பிடிக்காது. அம்மா, ஏதோ ஒரு கண்டென்ட், ஏதோ நாட்டுக்கு நல்ல விஷயம் அந்த மாதிரி தெரிய வைக்கிறாங்கன்னா இட்ஸ் ஃபைன். அப்படி இல்லாமல் சும்மா திட்டி பேசுகிறது அந்த மாதிரி பேசினாலாம் இட்ஸ் நாட் குட். நல்ல கண்டென்ட்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, லைக் மதன் கௌரியாக இருக்கட்டும், நாட்டுக்கு நல்ல விஷயம் சொல்கிறாங்க இல்லை நியூஸ் அப்டேட் கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் ஆல் குட். அவங்கள மாதிரி இருந்தால் ஏற்றுக்கலாம், பார்க்கலாம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ்லாம். சும்மா ஒன்று வைக்கணும், ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு கருத்துக்குரிய விஷயமா இருந்தால் பெட்டராக இருக்கும்.